அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. அனைவரும் நலமுடன் வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய பதிவுல என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை மலர்களுடைய நிறைய வெரைட்டி வச்சிருக்கங்க. அந்த வெரைட்டி எல்லாருமே என்னைக்கு பூத்திருந்தது, அதை வந்து நான் மட்டும் பார்த்து ரசிச்சா போதாது, நீங்களும் பார்த்து என்னுடைய சொந்தங்களான நீங்களும் பார்த்து ரசிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. பாருங்க, வெள்ளை நிறத்துல இந்த மல்லிகை பூ எவ்வளவு அழகா இருக்கு இல்லீங்களா. பார்ப்பதற்கு மட்டுமல்ல, இந்த இடத்துக்கு நம்ம வந்தாவே போதுங்க, அவ்வளவு வாசனையா இருக்குங்க. அப்ப மனசுல எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே போயிடுங்க. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, மல்லிகை பூ வந்து தலையில வைத்தால் வந்து ஸ்ட்ரெஸ் குறையும்னுட்டு. அதை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அதுதாங்க இந்த பதிவு. இப்ப என்னுடைய தோட்டம் இது மைசூர் மல்லிகை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த மைசூர் மல்லிகை வந்து வைத்து நான் 2 வருடம் ஆகுது. தினம்தோறும் இந்த மாதிரி 4-5 பூ வச்சுக்கிட்டே இருக்குங்க. பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் மருந்து அடுக்கு மல்லி தாங்க. இது பாருங்க, கடலை பின்னாக்கும் வேப்பம் பின்னாக்கும் மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து நல்லா கலந்து ஒரு நாள் ராத்திரி முழுவதும் ஊற வச்சுட்டு அடுத்த ஈவினிங் டைம்ல நம்ம ஊத்தணுங்க. அப்படி ஊத்தும் போது நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா நல்லா நமக்கு செழிப்பா வளருது. இதெல்லாம் இப்ப விடுறதுக்கு காரணம், 15 நாட்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண அப்படின்னா கடலை பின்னாக்கும் வேப்பம் பின்னாக்கும் கலந்து அதே மாதிரி ஊற வச்சு நான் ஊத்தினதுனால தான் இப்ப பாருங்க குட்டி செடி தான், இது குட்டி தொட்டியில தான் வச்சிருக்கேன். எவ்வளவு பூ பூத்துருக்குதுன்னு பாருங்க. என்னதான் நம்ம கடையில வாங்கி மல்லிகை பூ 1 முழம் 2 முழம் வச்சாலுங்க, நம்ம செடியில ஒரு பூ பூத்து அது நாம எடுத்துட்டு போய் கடவுளுக்கு வச்சாலோ இல்ல நம்ம தலையில வச்சுக்கிட்டாலோ அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப ஜாதி மல்லினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஜாதி மல்லி செடியும் நான் வச்சிருக்கேன். ஆனா இருந்தாலுமே இந்த மல்லிகை பூ தொட்டியில வைக்கும் பொழுது, ஏன்னா மாடி தோட்டத்துல நான் நிறைய ரோஜா செடி வச்சேன். ரோஜா செடி வைக்கும் போது என்ன ஆயிடும்னா அந்த வெயிலுக்கு காய்ந்துட்டே வந்தது. அப்புறமா தான் எனக்கு யோசனை வந்தது, என்னுடைய பாட்டி சொன்னாங்க மல்லிகை பூக்கு நல்ல வெயில் வேணும் அப்படின்னாங்க. அதனால இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணங்க, அது நல்ல பலன் கொடுத்தது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, போன வருஷம் மே மந்த் எல்லாம் சின்ன குட்டி குட்டி செடியா தான் இருந்துச்சு. அப்ப இது எல்லா பூவும் விட்டு எனக்கு 1 முழம் பூ விடுங்க, எல்லா வெரைட்டியுமே. அது எல்லாமே சேர்த்து கட்டும் போது கதம்ப மல்லிகை பூ மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஒன்று பெரிய குண்டு மல்லி மாதிரி இருக்கும், ஒன்று குண்டு மல்லியிலேயே அடுக்கு மல்லியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கூசா இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்ததுங்க. அப்படி கட்டி தலையில வைக்கும் போதும் சாமிக்கு வைக்கும் போதும் நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரோ ஃபுல்லும் கிட்டத்தட்ட 6-7 தொட்டி வந்து நான் வந்து இந்த மாதிரி மல்லிகை பூ தாங்க வச்சிருக்கேன். 3 தொட்டியில முல்லைப்பூ வச்சிருப்பேன். இந்த பூ பாருங்க, ஒரு ஒரே ஒரு பஞ்சில் 5 மொக்கு விட்டுருக்கும். இந்த மாதிரி நீங்க வாங்கும் பொழுது இப்படி செலக்ட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஒரு சில செடியில வந்து 3 மொக்கு வர்ற மாதிரி வரும், ஆனா அதுவும் வாங்குங்க. ஆனா இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ பூக்கும். சீசனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அந்த கொனையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கிளை பக்கவாட்டு கிளை வந்துச்சுன்னா இது பாக்குறதுக்கு தாங்க குட்டி செடியா தெரியும், ஆனா நிறைய பூ பூக்கும். இந்த செடியில பாத்தீங்கன்னா 1/2 முழம் பூ எடுத்தாங்க, அதுவும் ஒவ்வொரு பூவும் பெரிய பெரிய சைஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்துல அதை போட்டு தண்ணி ஊத்திட்டு 1 நாள் நைட்டு ஃபுல்லும் அது ஊறட்டுங்க. ஊறின பின்னாடி அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து கூட இதுல ஊற்றலாம். நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி பண்ணா பொட்டாசியம் சக்தி வந்து அதிகமா கிடைச்சி நல்ல பூ நிறைய விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து கடலை புண்ணாக்கு எனக்கு நிறைய வந்து என்ன பண்ணுச்சுன்னா கடலை புண்ணாக்கள் நான் நிறைய யூஸ் ஆச்சுங்க. எனக்கு பாருங்க, கடலை புண்ணாக்கு போட்டாவே போதுங்க, பச்சை பசையல் ரொம்ப அழகா இருக்கும். இது மைசூர் மல்லிகை தான். மைசூர் மல்லிகையில இது ரொம்ப ஃபேமஸான மல்லிகைங்க. பெங்களூர் கர்நாடகால எல்லாம் போனீங்கன்னா இதுவும் நான் கிள்ளி கிள்ளி நான் விட்டுருவேன். விட்டதுனால பக்கவாட்டு கிளை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இலைகளை எப்பயுமே இந்த மாதிரி கரும் பச்சையா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. மஞ்சள் நிறத்துல வந்துச்சுன்னா ஏதோ ஒரு நோய் வந்து இருக்கு அப்படி, அதுக்கு சக்தி பத்தல அப்படின்னு தான் அர்த்தம். பச்சை நிறத்துல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பாருங்க, நான் வந்து கொடி மாதிரி போறத வந்து நான் கிளைய வந்து கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணா அதுல இருந்து என்ன வரும்னா பக்கவாட்டு கிளை வந்து அதுல 4-5 பூக்கள் வந்து பூக்கும். அப்படிதான் நான் கட் பண்ணி விட்டதுதான். பாருங்க, இப்ப 2 பக்கவாட்டு கிளை வந்துகிட்டு இருக்குது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுலயும் பாருங்க, இப்பதான் கட் பண்ணி விட்ட 2 நாள் ஆச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்துகிட்டு இருக்கு. அதனால மாடி தோட்டம் நல்ல வெயில்ல இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயமா ஒரு 4-5 தொட்டியில மல்லிகைப்பூ செடி நட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீசனுக்கு உங்களுக்கு நிச்சயமா 1 முழம் மல்லிகைப்பூ உங்களுக்கு கிடைச்சிருங்க. அது இல்லாம அந்த வாசம் இருக்கு பாருங்க. சாயந்தர நேரத்துல நான் வந்து ஈவினிங் வாக் பண்ணுவேன், இங்கதான் என்னுடைய பொழுதுபோக்கும். அப்ப வந்து அந்த
அம்மா. ஈவினிங் டைமில் வரும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அப்போ எனக்கு ஒரு சில நாளில் நான் பூ பறிக்காமே விட்டுருவேன், ஏன்னா அதை வந்து ரசிக்கணும், அதனுடைய வாசம் வேணும் அப்படின்றதுக்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சகோதரிக்காக நீங்கள் எப்பயுமே இந்த மலர்ந்த மல்லிகை போல சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.